நம்ம இன்னைக்கு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம தட்டில் சாப்பாட்டை போட்டுட்டு கூட செஞ்சிடலாம், அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட முடியும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இப்படி தான் செய்வீங்க. இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்க. உருளைக்கிழங்கு, மிளகாப்பொடி, கருவேப்பிலை, உப்பு இவ்வளோ தாங்க வேணும். இதுக்கு நம்ம ஒரு பேன் முதல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அது சூடான உடனே ஒரு 4 ஸ்பூன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கருவேப்பிலை வந்து எனக்கு கொஞ்சம் பொரியணும் இந்த எண்ணெயில். இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் இல்லைங்க, இந்த கருவேப்பிலையோட வாசம் தான் இந்த உருளைக்கிழங்குக்கு. இதில் உருளைக்கிழங்கையும் உடனே போட்டலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும், மெலிஸ் மெலிஸாக. அப்போ தான் நல்லா வேகும், முருகலாகவும் வரும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த உப்புலேயே தண்ணி விடுவோம். நம்ம தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த உப்பே கொஞ்சம் தண்ணி விட்டுரும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்து பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு இல்லையா. இந்த மாதிரி தண்ணி விடும், நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாப்பொடி சேர்க்கணும். நான் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி தான் அதுக்கு சேர்க்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் மிளகாப்பொடி போடுறேன். இந்த மிளகாப்பொடி எல்லாத்துலேயும் ஈவனாக சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக அந்த 2 ஸ்பூன் தண்ணி. இதை சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் இப்படி வேகட்டும், அந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். இப்போ இந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை இப்படி நசுக்கி பாருங்கள். இது ஈஸியாக இப்படி நசுங்கணும். அப்போ உள்ளே வெந்திருக்கும், சுற்றி முருகலாக இருக்கும், நடுவில் வந்து இப்படி சாஃப்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் இதுக்கு செய்ய வேண்டியது. இதை தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எதுக்கு வேணால் சூட்டபிளாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.